அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, உங்கள் கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இந்த நகைச்சுவை தொடரை பார்த்து மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். அண்ணா, நீ எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும் இப்போ? வெளியிலே போக மாட்டாங்க. ரெண்டு பேரும் நல்லா பாருங்க, இதை இப்படிதான் நான் பயன்படுத்த போறேன். டிங் 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 டிங். இந்த ட்ரிக் சுத்தமா நல்லால. அவங்கள மயங்க வைக்கலாம்னு பார்த்தா நான் மயங்கி விழுந்துட்டேனே. பசங்களா, நான் கெனிச்சு ஸ்கூலுக்கு போறேன், நான் வர வரைக்கும் வீட்டை பாத்துக்கோங்க. டிங் டிங். அம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களா? டிங் டிங். அம்மா என்ன மன்னிச்சிருங்க, இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி வழி. நான் இதை பயன்படுத்தி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போக கூடாது, அதுக்கு பதிலா வீட்ல உள்ள வேலையெல்லாம் பார்க்கலாம். வீட்ல துணி துவைக்கலாம், சுத்தம் பண்ணலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். ஒரு நெஞ்சாவா இருந்துகிட்டு என்னால எதுவும் சாதிக்க முடியலன்னு வருத்தப்பட்டேன், ஆனா நினைச்சதை இப்ப நிறைவேத்திட்டேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். தப்ப நினைச்சுக்காதப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உன அப்புறமா பாக்குறேன். பாய். என்ன தாண்டி உன்னால போக முடியாது. கூட சண்டை போட நிஞ்சா டெக்னிக் எல்லாம் தேவையில்லை. இப்ப பாரு, போங்க சொல்லுங்களா. இதுல இருந்து தப்பிக்க கத்துக்க. மறுபடி மாற நிஞ்சா டெக்னிக். அச்சுச்சோ, டைம் ஆயிடுச்சு, நான் கெனிச்சோட ஸ்கூலுக்கு வர போகணுமே. வாங்க ஆண்டி, சீக்கிரம் வாங்க, உடனே நாம ஸ்கூலுக்கு போயிரலாம். வாங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். கெனிச்சம்மா, நீங்க வந்துட்டீங்களா? லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிருங்க சார். அடா, அம்மா வந்துட்டாங்களா? முடிஞ்சது ஜாலி. பசங்களா, இன்னைக்கு கெனிச்சியோட அம்மாவை எதுக்காக ஸ்கூலுக்கு கூப்பிட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். இது வரைக்கும் கெனிச்சி எந்த பரீட்சையிலையும் சரியா மார்க் வாங்கினதே இல்லை. ஆனா போன தடவை எழுதின பரீட்சையில அவன் நல்ல மார்க் வாங்கிட்டான். இதுக்கு அவனை பாராட்டணும், அதே சமயத்துல அவங்க அம்மாவும் பார்த்து பெருமைப்படட்டுமேனு கூப்பிட்டேன். என்ன சொல்றீங்க? இந்த பரீட்சையில கெனிச்சி 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவன் வாங்கினதே இல்ல மேடம். என்ன இவருக்கு வேற வேலை வெட்டியே இல்லை. இதெல்லாம் என்ன செய்ய சொல்றாரு? மறுபடியும் சத்தம் கேட்டது. என்னது இது? இந்த டெக்னிக்கை தான் டைம் லாக்னு சொல்லுவாங்க. நீங்க கிரேட் ஷூட்டர் கேமா மக்கி? சே சே சே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஐயோ, அடுத்து புதுசா என்ன செய்ய போறாரோ? கொஞ்சம் பயிற்சி எடுத்தா என்னால இத செய்ய முடியும். ஏ, இவ மட்டும் தான் செஞ்சு காட்டுவானா? இத நான் சாதிக்கிறேன்.
என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க நீங்க யாரு? ரொம்ப கேட்டதுனால அம்பு ரொம்ப தூர போயிடுச்சு. கபடி கபடி கபடி. இப்ப என்ன பண்ணலாம் சிச்சி மாரு? ஆ டிங் டிங். ஹட்டோரி நீயா? வணக்கம், என் பெயர் ஹட்டோரி. இங்க இருக்கும் மக்களின் தலைவன் நான். நானும் இந்த ஊர் தான். நானும் இவங்கள ஒருத்தன் தான். ஒரு கௌபாயா எத்தனை தடவை நீங்க தோத்தாலும் மறுபடி மறுபடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உண்மைதான், ஆனா எனக்கு கௌபாயா இருக்க தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, கௌபாய்னா சுட தெரிஞ்சா மட்டும் பத்தாது, குதிரை சவாரி செய்ய தெரியணும், மாடுகளை எல்லாம் நல்லா பாத்துக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி நிறைய இருக்கு. இந்த விஷயம் புக்ல எழுதிருக்கல, நானும் படிச்சிருக்கேன். நம்மள மாதிரி ஆட்கள் பொய் சொல்லவே கூடாது. பொறுமையா போ, ரொம்ப போகாத. தைரியம் எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. டிங் டிங், இத பாரு, நான் சொல்றத கேளு. நான் சொல்றபடி செஞ்சினா உனக்கு என்ன வேணும்னாலும் நான் கொடுப்பேன். தயவு செஞ்சு அவனை மட்டும் கீழே தள்ளி விட்டுறாத, புரிஞ்சுதா? ஓகே ஓகே, போலாம் போலாம். என்னால இத நம்பவே முடியல, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. ஏகியோ, என்ன பண்ணனும் தெரியல, போ. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன கதைங்கறத இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். தயவு செஞ்சு நில்லு, நான் சொல்றத கேளு. கேப்பியா மாட்டியா? நீ என்ன கேட்டாலும் சரி, அதை நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். சிக்கன் வேணுமா சொல்லு, இல்ல ஃபிஷ் வேணுமா சொல்லு, இல்ல சாப்பாடு வேணுமா சொல்லு, என்ன வேணும்னாலும் உனக்கு தரேன். டிங் டிங், சாப்பாட்டு பேரை சொன்ன உடனே நிறுத்துவன் தெரிஞ்சிருந்தா அங்கேயே நிறுத்திருப்பேன். எப்படியோ ரொம்ப நன்றி. என்ன கெனிச்சு, இதை இன்னைக்கு நாம எஸ்கேஷன் போறோம் தெரியும்ல, சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. சாரி சார், சீக்கிரம் வந்து பஸ்ல ஏறப்பேன். ஹாய் யுமிகோ. இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மறுபடியும் காட்டுவாசி மாதிரி டிரஸ் பண்ணிக்கிட்டு இங்க சுத்தணும்னு ஆசையா இருக்கு. டிங் டிங்
கெனிச்சு புக்க படிக்க போறானா இல்ல வாங்க போறானா ஒண்ணும் புரியல. டிங் டிங். என்ன வந்துட்டேன் ஹட்டோரி, எங்க இருக்க? டிங் டிங். தலைக்குள்ள நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க ஹட்டோரி? வாழ்க்கையில உருப்படியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வவால் மாதிரி தொங்கிக்கிட்டே யோசிக்கணுமா? சரி சரி, மேட்ருக்கு வர நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஹட்டோரி. சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு லைப்ரரியில ஒரு புக் படிச்ச. வாங்காம எப்படி படிப்பேன்? என்ன ஹட்டோரி, உங்க ஈகா டவுன்ல ஒரு லைப்ரரி கூட கிடையாதா? அதாவது ஒத்த பைசா கூட செலவு பண்ணாம ஓசில உட்காந்து படிக்கிறதா லைப்ரரி? டிங் டிங். அப்ப நானும் அந்த மாதிரி படிச்சா என் பாக்கெட் மணியே செலவு பண்ண வேண்டாம் இல்லையா? நானும் வரேன், நானும் வரேன். ஹே சூப்பர், வாங்க எல்லாரும் போலாம். டிங் டிங். இத பாருங்க, இங்க எல்லாம் கத்த கூடாது, அதனால உங்க வால்தனத்தை மூட்டை கட்டி வச்சிடுங்க. டிங் டிங். அது மட்டும் இல்ல, கடையில இருக்கிற அந்த அங்கிள் ரொம்ப கோவக்காரரு. போய் அவரை பார்த்தா கோவக்காரமா தெரியல. ஆமா ஆமா, போய் சொல்றேன். ஓஹோ, இந்த பையனா? இவன் போன வாட்டி வந்து ரொம்ப சத்தம் போட்டானே. பழைய பேப்பர்ல படிச்சுட்டு அங்கிள் தூங்கிட்டாரு போல இருக்கு. இரு வர. அங்கிள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டார் போல இருக்கு, நல்லதா? ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, படிச்சிட்டு இருக்கல, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சும்மா இருக்க மாட்டியா? நீதா பண்றன்னு நல்லா தெரியுது ஷின்சோ, அமைதியா இரு. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சார், என்ன படிக்கிறீங்க? அதுவா, விண்வெளியில இருந்து ஒரு எரிக்கல் பூமிக்கு வந்துகிட்டு இருக்கோம். என்ன ஷின்சோ, இவ்வளவு உயரமா இருக்கா? மண்டையில முடி கூட இல்ல. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இடம் விட்ட மொட்டை தலையில தபாலா வாசிப்பானுங்க. இது என்னோட டான், நான் போய் பாத்துக்கிறேன். இந்த புக்க படிக்கலாமே. அட, இந்த அங்கிள் நிஜமாவே தூங்குறாரா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாரா? என்ன பண்ணா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பாப்போம். அசைவ் ஐட்டம் எப்படி இருக்கு? ஆஹா, சூப்பர். என்ன கொடுமை இது, டாகி எல்லாம் புக்கு படிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி என்னமா ஊறுது. நீ சொன்னது உண்மைதான் கிணச்சி, இந்த அங்கிள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன பசங்க சொன்னா நம்பணும் ஹட்டோரி. நீங்க வேற திச்சி மாதிரிக்கு ஒன்னும் தெரியல, அதனால அவன் மாத்திக்கிட்டான். நான் என்னோட நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி படிக்கிறேன்னு பாருங்க, என்ன எதுவும் செய்ய முடியாது. இந்த லைப்ரரியில பெரியவங்க வந்தாலே கலட்டா பண்றாங்க, இந்த சின்ன குழந்தை வந்து என்ன பண்ண போகுது? அட, எங்க அந்த சின்ன பையன், எங்க காணாம போயிட்டான்? ஒருவேளை அவனே பயந்து ஓடிட்டான் போல, திரும்ப வரட்டும். ஐயா, காமிக் புக் எனக்கு கதை படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே, ஆனா இந்த ரவுடி உள்ள போட்டு அடிச்சுட்டான்னா. இனி வேற வழியில, மிச்சம் இருக்கிறது நாம ஒருத்தர் தான், என்ன பண்ணலாம்? இன்னைக்கு யாராவது கடைக்கு வரட்டும். ஹட்டோரி கலக்கிட்ட போ, இந்த ஐடியாவை முதலே பண்ணிருக்கலாம். தூங்கி போ. ஆஹா, பார்க்கவே நல்லா இருக்கேன்.
என்ன நடக்குதுனே புரியலையே. வெரி குட் வெரி குட். ஒரு வழியா பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்தாச்சு. என்ன நட்பு என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? இன்னைக்கு இந்த வீட்டு ஆட்டைய போட்ட வேண்டியதுதான். கையில கிடைச்சது எல்லாத்தையுமே திருட வேண்டியதுதான். எனக்கு வெக்கமா இருக்கு. சூப்பர் சுஷிமாரு, உன்னை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன். ஊர்ல எனக்கு நீ தான் ஸ்டார். எனக்கு வேற வழியே இல்ல. நானும் ஒரு திருடனை கண்டுபிடிச்சு யுமிக்காவ பாச கிட்ட பேச வைப்பேன். ஒரே ஒரு முதலாளியை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தா. காப்பாத்துங்க, யாராவது எம்மீனை காப்பாத்துங்க. என்னது, எனக்கு வேலை வந்துருச்சு. புரிஞ்சிக்காமையே பொழந்துட்டு போறாங்க. நான் நல்லது செய்ய வந்தேன். ஆடைய போட ஓடி போயிட்டு அடிய வாங்கன நான் படுத்து கிடக்குறேன். ஒரு போலீஸ் மேலேயே கைய வச்சு உன்னால அந்த திருட என்கிட்ட
வச்சுட்டா எனக்கு ப்ரமோஷன் போச்சு, நான் உன்ன சும்மா விட மாட்டேன். ஐயோ கோவப்படாதீங்க ஆபீசர், அவசரம் பண்ணிட்டேன். அட போங்கப்பா, இந்த ஊர்ல திருடன தேடி தேடி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டே. எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருக்காங்க போல இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இந்த சசிமாருதான். அவன நான் பழி வாங்கியே தீரணும், விட மாட்டேன் குண்டா. பாத்தியா சசிமாரு, எல்லாரும் ஒன்னையே பாக்குறாங்க. ஒரு வழியா எடுத்துட்டு போல இருக்கு. பின்னா விடுவனா? ஏய் குண்டா சிக்கிட்டே, சாரி இவங்க திருடங்க, சாரி இல்லவங்க இல்ல, நம்பாதீங்க, புடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னது திருடங்களா? இல்ல சார், இந்த படத்தை கீழ இருந்து ஆபிசர் இவங்க போய் சொல்றாங்க. ஆபிசர் இவங்க திருடுனீங்க. ஆபிசர் டிண்டிங், இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் எந்த தப்பு நடக்க விட மாட்டான். வந்து பேரு அடுத்த ஆபிசர் எங்க ஓடுறக்கியோ? டிங் 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 விட்டுவனா நானு. நீ ரொம்ப மோசமானவன், சிசுமாரு மாதிரி திருடனை புடிச்சா அப்புறம் எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க. அப்புறம் யுமிக்கோ வந்து என்கிட்ட பேசுவா, இதுக்காகத்தானே கியோ இவ்வளவு தேனி பண்ண. சொல்லு கியோ, கேக்குறல்ல சொல்லு. ஏன் இப்படி அழறான் கியோ? அழாத கியோ, நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் அழுக வருது. என் அருமை கியோ, இவங்களோட பாச மழையில என்னையும் நனைய விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறாங்களே. டிங் டிங். அப்பவே வேண்டான்னு சொன்னேன் கேட்டியா சிஞ்சோ? டிங் டிங். ஓ அவனை சிலையா நிக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங் டிங். என்னைய தள்ளி விட்டுட்டு ஓடி வரியா உன்ன? சார் 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 விட்டுருக்க சார், தெரியாம எடுத்துட்டு சார், பாதி பணம் குடுத்துறேன் சார். சூப்பர் வேலை பாத்தீங்கன்னா. தப்பு நடக்கும் போது தட்டி கேக்குறவன் தான் உண்மையான நிஞ்சா. சூப்பரா சொன்னீங்க. அட்டோரி கலக்குற. டிங் டிங். அண்ணா செலையா நிக்க வைக்கிற டெக்னிக்க சொல்லி கொடுங்க அண்ணா. இல்ல ஷின்சு, உன்னால அதை கத்துக்க முடியாது. கத்துக்க முடியாதுனா என்ன? என்ன ஒரு நிஞ்சா இல்லன்னு சொல்றீங்களா? கத்த ஆரம்பிச்சுட்டானே, கத்த ஆரம்பிச்சுட்டான். இந்த டெக்னிக்கை நீ கத்துக்கணும்னா அதுக்கு உனக்கு முக்கியமா ஒண்ணு இருக்கணும், அதுதான் நம்ம வில் பவர் ஷின்சோ. அதாவது நீ யாரையாவது சரியா நிக்க வைக்கணும்னு நினைச்சினா உன் வில் பவரால அவங்கள முழுசா போக்கஸ் பண்ணணும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? டிங் டிங். என்னாச்சு ஷின்சோ உனக்கு? டிங் 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 டிங். இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதுன்னு சொன்னா கேக்குறானா? ரொம்ப நல்லா இருக்கா. டிங் டிங். யாருது? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா ஷின்சோ? இப்ப புரியுதா நான் ஏன் இப்ப கத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு? உனக்கு இத கத்துக்க வயசு இருக்கு. நீ மிஞ்சிட்ட, எவ்வளவு அழகு. இன்னைக்கு உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்க யுமிக்கோ. உண்மைய சொன்னா ஏன் புகழ்ச்சின்ற? அப்படியா? ஃப்ரீயா இருந்தா வா யுமிக்கோ, போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். அப்படியா? நிச்சயமா போலாம் கேமமாக்கி. வாங்க தேவதையே, போகலாம். ஒரு அழகி கூட போறது சந்தோஷமா இருக்கு எனக்கு. எங்க போற? ஐஸ்கிரீம் விட சைக்கிள் தான் எனக்கு பிடிக்கும். பை பை.
கெனிச்சி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னால அந்த நிஞ்சா டெக்னிக்கை கத்துக்கவே முடியாதா? நம்மளால முடியாத சென்ஷோ, வா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இத மட்டும் நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேனா அப்புறம் அத்தடி அண்ணா ஆனி வாய் தந்து பாப்பாரு. இந்த டெக்னிக்கை இவங்க மேல ட்ரை பண்ண வேண்டியதுதான். தெரியாம மற்ற நிஞ்சா டெக்னிக் சுப்பு கிழிச்சு போச்சா? என்னாச்சு, ஒர்க் அவுட் ஆகலையா? என்ன ஒரு கால மட்டும் ஆட மாட்டேங்குது? நம்ம எங்கே தப்பு பண்ணறோம்? அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம நிஞ்சா டெக்னிக் கொஞ்சம் தான் வர்க்கட் ஆகுது. ஆமா, கொஞ்சமா ஆகுது. பாத்தியக்கியோ, இந்த ஈகா நிஞ்சாவல சின்ன டெக்னிக்கை கூட பண்ண முடியல. என்ன சொன்னே? உங்களை மாதிரி ஈகா நிஞ்சாவை விட எங்களை மாதிரி கோகா நிஞ்சா எவ்வளவு மேலே. வாயை மூடுங்க, என்னால அந்த நிஞ்சா டெக்னிக்கை பண்ண முடியும். அவசரப்பட்டு வாய் விடாத சின்ஷோ, பின்னால நீ மாட்டிக்குவ சொல்லிட்டேன். அது உண்மைதான். அதோ பாரு, கெனிச்சி வரான். உன்னோட நிஞ்சா டெக்னிக்கை அவன் மேல யூஸ் பண்ண பாக்கலாம். கெனிச்சி மேலையா? சைக்கிள் கீழே விழுகிறதுக்குள்ள போய் காப்பாத்தலாம் வா. ஐயோ சந்தோஷமா. என்கிட்ட போய் கேக்குறியா சென்ஷு? எனக்கு என்ன தெரியும்? என்ன ஏது சத்தம் கேக்குது? டிங் டிங், ஏதோ பிரச்சனை போல இருக்கே. யூமிக்கோ கேளுச்சு, நான் காப்பாத்திய தீரணும். நிஞ்சா ஸ்குவிரில் டெக்னிக். Ding 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 தெரியாம மாத்திர நிஞ்சா டெக்னிக். ஹா எங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்காக இந்த ரைஸ் டப்ளிங்ஸ் ரெடி பண்ண சொன்னேன். என்ன மன்னிச்சிடு யுமிக்கோ. பரவாயில்லை கெனிச்சி, பாவ் டேஸ்டா இருக்கு. வாமா, ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, இவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு? தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் சரி, தண்டனை அனுபவிச்சே தீரணும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இப்பதான் வீடே அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. டிங் டிங்.